ஓம் சரணகுல. உலகத்தின் முதல் கடவுளும் முடிவில்லா கடவுளுமாகிய முருகப்பெருமானின் அருளாசியோடு எனக்கு தியானத்தில் கிடைத்த அருள்வாக்கு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எல்லோருக்கும் முதல் வணக்கம். இன்றைக்கி நாம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இது எப்படி ஏற்பட்டது? திடீரென்று நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். போர்கள் நடக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே தனிச்சிருக்கும். இன்றைக்கி யார் யாரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. ஃபோனில் தான் பேசிக்கக்கூடிய சூழல் இருக்குது. இந்த நிலை தொடருமா, இது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. வழக்கமாக வந்து ஒரு நாட்டை பிடிக்கணும்னா அந்த நாட்டின் மேலே வந்து போர் தொடுப்பாங்க. அப்படி போர் தொடுத்தா அது இரண்டு நாடுகளுக்குமே பாதிப்பு உண்டாகும். அது இன்றைக்கி உள்ள ஒரு சூழ்நிலையில் அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலையுமே இருக்குது. அதில் போர் தொடங்கி 5 நிமிடத்திலே இரண்டு பக்கமே பாதிப்புகள் பெருசாகும். அப்படி இல்லாமல் தன்னோட நாட்டு மக்கள் பாதுகாப்பாகும், எதிரி நாட்டுகளை மட்டும் எப்படி அழிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த பயோவார். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நோய்க்கிருமியை புதுசாக அவங்களே உருவாக்கி அதை எதிரி நாட்டுகளுடைய உள்ளே கொண்டு போய் இதை சேர்த்துருவாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு நோய்கள் வந்து பெருசாக பாதிக்கப்படுவாங்க. அந்த நாடு பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பின்னடைவு சந்திக்கும். தன்னோட நாட்டு மக்களுக்கு தடுப்பூசியை முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த நோயை உருவாக்குறது அவங்க அப்படிங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அப்போ தன்னோட நாட்டு மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்துருவாங்க. இதை உலக நாடுகள் முழுக்க பரப்பிவிடும் பொழுது எல்லா நாடுகளும் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கும். அதன் பிறகு இந்த நோய்க்கு மருந்தை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தடுப்பூசியும் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. ஒன்று நேரடியாக வைப்பாங்க, இல்லைன்னா வெளியில் வேறு நாடுகள் நட்பு நாடுகள்கிட்ட கொடுத்து அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மருந்தை வெளியில் கொண்டு வருவாங்க. அதன் மூலமாகவும் நம்மள்கிட்ட பணத்தை ஈட்டி அந்த நாடை தனித்துவமாக வளர்ச்சி நாடாக உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் உதவிகள் செய்வது போல் கடன்களை கொடுத்து அந்த நாட்டுடைய முக்கியமான கனிம வளங்கள் வந்து முக்கியமான பகுதிகளுக்குள்ளே அவங்க எழுதி வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாட்டை தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இது ஒரு யுத்தி. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து சீனா முத முதல்ல இதை ஆரம்பித்து வச்சுருக்கு. இது வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டதல்ல, செயற்கையாக உருவானது தான். பாம்புலேருந்து உருவான நோயின்னு சொல்கிறாங்க. இது அவங்கள உருவாக்கிட்டாங்க. இது விரைவில் வந்து ஆகப்படுவார்கள். உலகிற்கு வந்து வெளிச்சத்துக்கு வரும். அதை இறைவன் வந்து விடமாட்டார். ஆனால் இதே நிலையை பின்பற்றி அமெரிக்கா அடுத்த ஒரு வைரஸை இதே போல் கிருமி இதை பரப்பும். அதன் பிறகு பாகிஸ்தானும் அந்த வேலையை செய்யும். இந்த 3 விதமான கிருமி தொற்றுகளிலிருந்தும் நாம் வந்து மீள வேண்டிய சூழல் இனிமேல் காலகட்டத்தில் இருக்குது. இதுக்கு நம்ம பாதுகாப்பாகவும் தற்காப்பாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு அரசுக்கு நம்ம வந்து முழுமையாக ஒத்துழைக்கணும். இந்தியா வந்து பெருசாக பாதிக்காது. இது வந்து ஆன்மீக பூமி. இங்கு சித்தர்கள் இருக்காங்க. அவரவர் செய்த வினைப்படி அவரவர்களே அழிந்து போவார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதைப் போல இந்தியா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத நாள். உலகத்தின் உலக நாடாக திகழும். மக்கள் அனைவரும் சைவத்திற்கு மாறுவார்கள். இனி இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பார்கள். எல்லோரும் நல்லவர்களாக மாறும் தருணத்தை நமக்கு பரிசோதனையாக இறைவனம் கொடுத்த சூழல் தான் இது. நமது தமிழ்நாடு இந்த உலகத்துக்கே மருத்துவம், சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஜோதிடம், வான சாஸ்திரங்கள், 64 விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்த பூமி. இங்கே இல்லாத மருத்துவம் கிடையாது. சித்தர்கள் 4444 நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் இன்று வரை அதை வந்து நடைமுறையில் கற்றுட்டு எல்லாத்துக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் நம்மளுடைய தமிழ் சித்த மருத்துவத்தை அழிப்பதற்காக ஆங்கிலேய அரசு கொண்டு வந்தது ஆங்கில மருத்துவங்கள். அதன் பிறகு இதனுடைய வளர்ச்சி வந்து
யாரும் முன்னெடுத்து வரல. இந்த சூழ்நிலையில் உலக மக்களுக்கு காக்கக்கூடிய வகையில் தமிழ் சித்த மருத்துவம்தான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பானதாகும், இந்த நோய்களிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். உலக அளவில் தமிழ் சித்த மருத்துவம் பெரிதளவில் பேசப்படும். இங்கே தமிழ் சித்தர்கள் 18 சித்தர்களும் மீண்டும் எழுவார்கள், காட்சி தருவார்கள், நம்மளை காப்பார்கள்.